தமிழ்நாட்டில் ஊரடங்கு நீட்டிப்பு மற்றும் பள்ளிகள் திறப்பு குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று ஆலோசனை நடத்தவுள்ளார். தமிழ்நாட்டில் நீட்டிக்கப்பட்ட ஊரடங்கு வரும் 23ஆம் தேதி காலை 6 மணிக்கு நிறைவடையும் நிலையில் இன்று காலை 11 மணிக்கு தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்துகிறார். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்கும் இந்த கூட்டத்தில் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் 9ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை பள்ளிகளை திறப்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் தமிழ்நாட்டில் தற்போது கொரோனா பாதிப்பு கணிசமாக குறைந்திருப்பதால் திரையரங்குகளை திறப்பது குறித்தும் அறிவிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. மேலும் ஊரடங்கில் கூடுதல் தளர்வுகள் வழங்குவது தொடர்பாகவும் கொரோனா பரவலை கட்டுக்குள் வைத்திருப்பது குறித்தும் விவாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் நள்ளிரவில் பரவலாக மழை பெய்தது. தமிழகத்தில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக சென்னையின் ஒரு சில பகுதிகளில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் நள்ளிரவில் நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், வடபழனி உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் பரவலாக மழை பெய்தது. இதேபோன்று எழும்பூர், புரசைவாக்கம், சென்ட்ரல் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் லேசான மழை பெய்தது. இதனால் வெப்பத்தின் தாக்கம் குறைந்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சென்னை புளியந்தோப்பில் தரமற்ற வகையில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டப்பட்டதாக எழுந்த புகாரில் ஒப்பந்ததாரர்கள் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக எம்எல்ஏ பரந்தாமன் சட்டப்பேரவையில் கோரிக்கை விடுத்துள்ளார். புளியந்தோப்பு கேபி பார்க் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் உள்ள வீடுகளில் தொட்டாலே சிமெண்ட் பூச்சி கொட்டுகிறது. இதனால் இந்த வீடுகளில் வசிக்க குடியிருப்பு வாசிகள் அச்சமடைந்துள்ள நிலையில் இதுகுறித்து எழும்பூர் திமுக எம்எல்ஏ பரந்தாமன் மற்றும் காங்கிரஸ் எம்எல்ஏ செல்வ பெருந்தகை ஆகியோர் சட்டப்பேரவையில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார்கள். அப்போது பேசிய பரந்தாமன், கடந்த 10 ஆண்டுகளில் அதிமுக ஆட்சி கட்டி முடித்த அனைத்து கட்டடங்களையும் ஆய்வுக்குட்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் இந்த கட்டடங்களை கட்டிய ஒப்பந்ததாரர்களை கண்டுபிடித்து அவர்கள் கட்டிய அனைத்து கட்டடங்களையும் ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இதற்கு பதிலளித்த ஊரக தொழில் வளர்ச்சித்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன், கேபி பார்க் கட்டடம் மோசமாக கட்டப்பட்டுள்ளது என்றார். கடந்த 2016 அதிமுக ஆட்சியில் ஒப்புதல் பெறப்பட்டு 850 குடியிருப்புகள் கட்டப்பட்டதாகவும் அவை கடந்த வாரம் பெய்த மழையில் சேதமடைந்ததாகவும் அமைச்சர் தெரிவித்தார். கட்டடத்தின் உறுதித்தன்மையை ஆராய இந்திய தொழில்நுட்ப கழகத்திற்கு கடிதம் அனுப்பியுள்ளதாக தெரிவித்தார். நானும் மாண்புமிகு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்களும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் நேற்றைய தினம் நேரடியாக துறையினுடைய செயலாளர், முதன்மை அதாவது குடிசை மாற்றுடைய மேலாண்மை இயக்குநர் ஆகியோரோடு நேற்று மாலை நேரடியாக சென்று ஆய்வு செய்கிற போது தரம் மற்றும் உறுதித்தன்மை குறித்து ஆய்வு மேற்கொண்டு அறிக்கை அளிக்க இந்திய தொழில்நுட்ப கழகத்திற்கு கடிதம் ஏற்கனவே அனுப்பப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஆய்வு செய்து தரும் அறிக்கையில் கட்டுமான பணியில் தவறு உள்ளது என்று சுட்டிக்காட்டப்பட்டால் அந்த குடியிருப்பை கட்டிய ஒப்பந்ததாரர் மற்றும் சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் மீது இந்த அரசு நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கும் என்பதை உறுதியோடு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிலையில் கேபி பார்க் குடியிருப்புகளை சீரமைக்கும் பணி 3வது நாளாக நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் உடைப்புகள் மற்றும் பூச்சிகளை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக தமிழ்நாடு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் சந்தித்து பேசினர். கோடநாடு வழக்கில் நீதிமன்ற அனுமதி பெறாமல் அரசின் தலையீடு காரணமாகவே மறு விசாரணை நடத்தப்படுவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி அமைந்த பிறகு முன்னாள் அமைச்சர்கள் எம் ஆர் விஜயபாஸ்கர், எஸ் பி வேலுமணி ஆகியோருக்கு சொந்தமான இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். மேலும் கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் முக்கிய குற்றவாளியான சயானிடம் மீண்டும் விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. இதனால் திமுக அரசு பழிவாங்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாக அதிமுக கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் சந்தித்து பேசினர். அவர்களுடன் முனுசாமி, வைத்திலிங்கம், தங்கமணி, வேலுமணி, ஜெயக்குமார், சி வி சண்முகம் ஆகியோர் உடனிருந்தனர். அப்போது ஊழல், வசூல், பழிவாங்குதல் மற்றும் அரசு இயந்திரத்தை தவறாக பயன்படுத்தும் திமுக அரசின் சட்டவிரோத நடவடிக்கைகளை விளக்கி மனு அளிக்கப்பட்டது. சுமார் 45 நிமிடங்கள் இந்த சந்திப்பு நடைபெற்றது. ஆளுநரை சந்தித்து மனு அளித்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி,
கொரோனாவை கட்டுப்படுத்த முடியாமல் மக்களை திசை திருப்புவதற்காக திமுக அரசு அதிமுகவினர் மீது பொய் வழக்குகளை போடுவதாக குற்றம் சாட்டினார். சமூக வலைதளங்களில் போடப்பட்ட பழைய பதிவுகளை வைத்து அதிமுகவினர் மீது வழக்கு தொடுப்பதாகவும் குறிப்பிட்டார். கடந்த ஆட்சியில் தொடங்கப்பட்ட பல்வேறு திட்டங்களை கிடப்பில் போட்டுள்ளதுடன் 100 நாள் வேலை திட்டத்தை ஆளுங்கட்சியினர் முடக்கி வைத்துள்ளதாகவும் அனைத்து துறைகளிலும் திமுக அரசு தோல்வியடைந்துவிட்டதாகவும் அவர் கடுமையாக சாட்டினார். மேலும் சோதனையும் வேதனையும் தான் திமுகவின் 100 நாள் சாதனை என்று எடப்பாடி பழனிசாமி காட்டமாக தெரிவித்தார். வசூல் செய்தல், பழி வாங்குதல், அதைத்தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைக்கு செய்து வருகின்றது. 100 நாள்ல வசூல் செய்துதான் சாதனை படைச்சிருக்கிறாங்க. அரசு உயர் அதிகாரியிலிருந்து கடல்நிலை ஊழியர் வரை தமிழ்நாடு முழுவதும் பணியிட மாற்றம் செய்துதான் அவருடைய 100 நாள் சாதனை. கோடநாடு பங்களாவில் சயானின் கூட்டாளிகள் திட்டமிட்டு கொலை கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டதாக கூறிய எடப்பாடி பழனிசாமி, இந்த வழக்கு விசாரணை முடிவடையவுள்ள நிலையில் மறு விசாரணை நடத்த வேண்டிய அவசியம் என்ன என்று கேள்வி எழுப்பினார். அரசியலில் நேரடியாக அதிமுகவை சந்திக்க முடியாத திமுக அரசு குறுக்கு வழியில் கோடநாடு வழக்கை திசை திருப்ப முயற்சிப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். குற்றஞ்சாட்டப்பட்ட குற்றவாளிகள் அனைவருமே கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள், பல்வேறு குற்ற வழக்குகளில் ஈடுபட்டவர்கள், அனைத்துமே கேரளாவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுகின்றன. அப்படிப்பட்ட குற்றப்பின்னி உள்ளவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எதுக்கு இவ்வளவு அக்கறையோடு வாதாடி கொண்டிருக்கின்றார்கள்? ஒரு அரசு குற்றவாளியை தண்டிக்கின்ற நிலையில் இருக்க வேண்டுமொழிய குற்றவாளிக்கு பாதுகாக்கக்கூடிய அரசாக இருக்கக்கூடாது. நீதிமன்றத்திலே முறையாக அனுமதியை பெறவில்லை. அனுமதி பெறாமலேயே காவல்துறையின் மூலமாக அரசுடைய நிர்பந்தத்தின் காரணமாக, அரசினுடைய தலையீடின் காரணமாக இன்றைய தினம் இந்த மீண்டும் அவர் சயனை அழைத்து விசாரணை மேற்கொண்டிருக்கின்றார்கள். முதலமைச்சர் ஸ்டாலின் கூறுவது போல திமுக தேர்தல் அறிக்கைக்கும் கோடநாடு வழக்கிற்கும் சம்பந்தமில்லை என்றும் அவர் தெரிவித்தார். முந்தைய திமுக ஆட்சியில் 13 அமைச்சர்கள் மீதான ஊழல் வழக்குகளை விரைந்து முடிக்க திமுக அரசு முயற்சிப்பதாக கூறிய எடப்பாடி பழனிசாமி, கொரோனா தினசரி எண்ணிக்கையை அரசு மறைப்பதாகவும் குற்றம் சாட்டினார். ஆவணி மாதம் பிறந்ததாலும் ஓணம் பண்டிகையை முன்னிட்டும் தமிழகத்தில் பூக்களின் விலை உயர்ந்துள்ளது. சேலத்தில் 1 கிலோ குண்டுமல்லி 2000 ரூபாய்க்கு விற்பனையானது. சேலம் மாவட்டத்தில் குண்டுமல்லி, கனகாம்பரம், சம்பங்கி உள்ளிட்ட பூக்கள் சாகுபடி செய்யப்படுகின்றன. ஓணம் பண்டிகை மற்றும் முகூர்த்த நாளையொட்டி குண்டுமல்லி, அரளிப்பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. கடந்த வாரம் வரை 1 கிலோ குண்டுமல்லி 300 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் தற்போது 2000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அரளிப்பூ 1 கிலோ 250 ரூபாய்க்கும் சாமந்திப்பூ 240 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. திண்டுக்கல்லில் கடந்த வாரம் வரை பூக்களின் விற்பனை வீழ்ச்சியடைந்திருந்த நிலையில் ஓணம் பண்டிகை, வரலட்சுமி நோன்பு மற்றும் தொடர் முகூர்த்தங்களை முன்னிட்டு விற்பனை அதிகரித்துள்ளது. 2 நாட்களுக்கு முன்பு வரை 1 கிலோ 900 ரூபாய்க்கு விற்பனையான மல்லிகைப்பூ 1800 ரூபாய்க்கும் 250 ரூபாய்க்கு விற்பனையான முல்லைப்பூ 700 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. இதேபோன்று கனகாம்பரம், சம்பங்கி, ரோஜாப்பூ உள்ளிட்ட அனைத்து பூக்களின் விலையும் உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதனிடையே கொரோனா பாதிப்பால் தேனியிலிருந்து கேரளாவிற்கு பூக்கள் அனுப்பப்படுவது குறைந்துள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி, சீலையம்பட்டி, கோட்டூர் பகுதிகளில் விளையும் பூக்கள் கேரளாவிற்கு அனுப்பப்படும். 10 முதல் 15 டன் பூக்கள் ஏற்றுமதியான நிலையில் தற்போது 1 டன் பூக்கள் மட்டுமே அனுப்பப்படுவதாக வியாபாரிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த மழை வெள்ளம் கொரோனா டைங்கிறனால ஓணத்தை கொண்டாட வேணும்னு சொன்னதுனால வியாபாரிகளுக்கும் சம்சாரிகளுக்கும் பாதிப்பு. 4 வருஷத்துக்கு முன்னுக்க 7 டன்னுலேருந்து 10 டன்னு வரைக்கும் வாங்குவாங்க. இந்த வருஷம் மொத்தத்துக்கு 1 டன்னு கூட, ஒரு நாளைக்கு 1 டன்னு கூட போகலை. தர்மபுரியில் ஊரடங்கு தளர்வுக்கு பின்னர் பெரிய அளவில் பூக்களுக்கு விலை கிடைக்காத நிலையில் தற்போது ஓணம், முகூர்த்தம் போன்றவை காரணமாக பூக்களின் தேவை அதிகரித்துள்ளது. இதனால் குண்டுமல்லி கிலோ 160லிருந்து 800 ரூபாயாகவும், மல்லி 600 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 800 ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றன. மேலும் ரோஜா, தாழம்பூ, சம்பங்கி 200 ரூபாய்க்கு மேல் விற்கப்படுகின்றன. தமிழகத்தில் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்துவிட்டு 70,30,345 பேர் அரசு வேலைக்காக காத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் 32,93,401 ஆண்கள், 37,36,687 பெண்களுடன் 257 மூன்றாம் பாலினத்தவரும் அரசு பணிக்காக பதிவு செய்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 24 முதல் 35 வயது வரையுள்ளவர்களே அதிகபட்சமாக 26,27,948 பேர் அரசு பணிக்காக பதிவு செய்து காத்திருக்கின்றனர்.
முதல் 57 வயது வரை உள்ளவர்கள் 12 லட்சத்து 77 ஆயிரம் பேரும் 58 வயதுக்கு மேற்பட்டவர்கள் 1 லட்சத்து 12 ஆயிரம் பேரும் அரசு பணிக்காக காத்திருக்கின்றனர். அதேபோன்று 1 லட்சத்து 38 ஆயிரம் மாற்றுத்திறனாளிகளும் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். மேலும் பட்டதாரி ஆசிரியர்கள் 3 லட்சத்து 53 ஆயிரத்திற்கும் மேற்பட்டோரும் அரசு வேலையை எதிர்பார்த்து பதிவு செய்து காத்திருக்கின்றனர். தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தியதாக இண்டிகா விமான சேவை நிறுவனத்திற்கு சென்னை மாநகராட்சி 25,000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானத்தில் பயணம் செய்பவர்களுக்கு ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்ட முகக்கவசம் வழங்கப்படுவதாக புகார் எழுந்தது. அதன் அடிப்படையில் மாநகராட்சி அதிகாரிகள் ஆய்வு செய்ததில் அந்த பிளாஸ்டிக் தடை செய்யப்பட்டது என தெரியவந்தது. இதையடுத்து அடுத்த 7 நாட்களுக்குள் 25,000 ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும் என்று இண்டிகோ நிறுவனத்திற்கு சென்னை மாநகராட்சி உத்தரவிட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே மொகரம் பண்டிகையொட்டி இந்துக்கள் பூக்குழி இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்திய வினோத திருவிழா நடைபெற்றது. முதுவன் திடல் பகுதியில் பாத்திமா நாச்சியார் என்ற பெண் இஸ்லாமியர்களுக்கு பல உதவிகளை செய்து வாழ்ந்து மறைந்தார். அவரது நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் அங்கு மொகரம் பண்டிகையொட்டி இஸ்லாமியர்களால் திருவிழா நடத்தி வந்ததாக கூறப்படுகிறது. காலப்போக்கில் இஸ்லாமியர்கள் வெவ்வேறு பகுதிகளுக்கு சென்று விட்டதால் அந்த திருவிழாவை தற்போதும் இந்துக்கள் நடத்தி வருகின்றனர். அதன்படி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பூக்குழி இறங்கும் நிகழ்வு அதிகாலை நடைபெற்றது. 10 அடி நீளம் 4 அடி அகலத்திற்கு பூக்குழி அமைக்கப்பட்டு அதில் ஆண் பக்தர்கள் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். பெண்கள் தங்களது தலையில் நெருப்பு கங்குகளை கொட்டி நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். கொரோனா பெருந்தொற்றை வென்றெடுக்க தேசமே ஒன்றிணைந்துள்ள நிலையில் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழும் பாரம்பரிய வழக்கத்தை நம்மிடையே மீண்டும் அது தோற்றுவித்திருக்கிறது. இதுபோன்று கொரோனாவை ஒழிக்க மத்திய மாநில அரசுகள் அறிவித்துள்ள தடுப்பூசி நடவடிக்கைக்கு நாம் அனைவரும் ஒன்றுபட்டு ஒத்துழைக்க வேண்டும். அனைவரும் தடுப்பூசியை போடும் வரையில் எந்த தனியொரு நபருக்கும் கொரோனாவிலிருந்து பாதுகாப்பு கிடைக்காது என்பது நிதர்சனம். தடுப்பூசி ஒவ்வொரு இந்தியனுக்கும் கிடைக்க வேண்டிய உரிமை. அதை உறுதி செய்வதற்காக நியூஸ் 18 முன்னெடுப்பே சஞ்சீவனி விழிப்புணர்வு இயக்கம். ஒட்டுமொத்த ஆப்கானிஸ்தானே தாலிபான்களுக்கு அடிபணிந்து விட்ட நிலையில் ஒரே ஒரு மாகாணம் மட்டும் துணிச்சலாய் போருக்கு அழைப்பு விடுத்து வருகிறது. எங்கிருந்து வந்தது அந்த துணிவு தற்போது பார்க்கலாம். இந்த தொகுப்புடன் 7 மணி செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் பல்வேறு அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் அதிகாரத்தை கைப்பற்றியதால் மக்களும் முந்தைய ஆட்சியாளர்களும் ஆடிப்போய் இருக்கின்றனர். அமெரிக்காவின் அதிநவீன ஆயுதங்களையெல்லாம் வைத்திருந்த ஆப்கான் படைகளே பெட்டி பாம்பாய் அடங்கிவிட்டன. தாலிபான்களின் தாக்குதலுக்கு பயந்து 33 மாகாணங்களும் எதிர்ப்பே இல்லாமல் மண்டியிட்டன. ஆனால் ஆப்கானில் எஞ்சியுள்ள பன்ஷீர் மாகாணம் மட்டும் தாலிபான்களுக்கு தண்ணி காட்டிக் கொண்டிருக்கிறது. முடிந்தால் வந்து பார், ஒரு கை பார்ப்போம் என சவால் விட்டுள்ளனர் தீரத்திற்கு பெயர் பெற்ற பன்ஷீர் போராளிகள். ஆனானப்பட்ட சோவியத் ரஷ்யா ஆப்கானிஸ்தான் முழுவதையும் ஆக்கிரமித்து 10 ஆண்டுகள் போரிட்ட போது கூட பன்ஷீர் மட்டும்தான் அடிபணியவில்லை. பாரசீக மொழியில் பன்ஷீர் என்றால் 5 சிங்கங்கள் என பொருள். பெயருக்கு ஏற்பவே ஆக்கிரமிப்பிற்கு அடிபணியாத சிங்கமாக பன்ஷீர் விளங்கி வருகிறது. சோவியத்தையும் தாலிபான்களையும் எதிர்த்த முஜாஹிதீன்களில் தீரமிக்க கமாண்டரான அகமது ஷா மசூத் பன்ஷீர் பகுதியைச் சேர்ந்தவர்தான். பன்ஷீர் சிங்கம் என்றே அகமது மசூத் அழைக்கப்பட்டார். அவரது தலைமையில் இயங்கிய வடக்கு கூட்டணி படைகள் சோவியத் யூனியனுக்கும் பின்னாளில் உள்நாட்டுப் போரின் போது தாலிபான்கள் உள்ளிட்ட எந்த போராட்ட குழுக்களுக்கும் பயந்ததும் இல்லை, பணிந்ததும் இல்லை. தாலிபான்களுக்கு எதிராக போராடிய அகமது ஷா மசூதுக்கு இந்தியா வெளிப்படையாகவே ஆயுதங்கள் உள்ளிட்ட உதவிகளை தஜிகிஸ்தான் வழியாக தந்துதவியது. தற்போது அகமது ஷா மசூதின் 32 வயது மகன் அகமது மசூதும் தாலிபான்களுக்கு எதிராக போர்க்குடி தூக்கியுள்ளார். தாங்கள் ஆயுதங்களை சேமித்து வைத்திருந்தாலும் அமெரிக்கா, பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் நாடுகள் ஆயுதங்களை தர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். இது போதாதென தான் தான் ஆப்கானிஸ்தானின் இடைக்கால அதிபர் என சவால் விட்டுள்ள துணை அதிபர் அம்ருல்லா சலேவும்
பஞ்சிற்காரர்தான். அது மட்டுமின்றி துணை அதிபராவதற்கு முன் கமாண்டர் அகமது ஷா மசூதின் வலதுகரமாக திகழ்ந்தவர் என்பதும் கவனிக்கத்தக்கது. சலேவும் பஞ்சிரில் இருந்துதான் குரல் எழுப்பி வருகிறார். பஞ்சிர் மாகாணத்திற்கு 100 கிலோமீட்டர் தூரம் நீளும் இந்துக்குஷ் மலைத்தொடர்கள் அரணாய் காத்து நிற்கின்றன. பஞ்சிரின் அமைவிடம் அதன் தலைவணங்காமைக்கு முக்கிய காரணமாக இருப்பதையும் மறுக்க முடியாது. பஞ்சிர் மாகாணத்திலிருந்து எழுந்துள்ள போர்க்குரலும் அதன் தோல்வியடையா பின்னணியும் ஆப்கன் மக்களுக்கு நம்பிக்கை கீற்றை ஏற்படுத்தியிருப்பதையும் மறுக்க இயலாது.